வாங்க சார். வரோம் சார். அவங்க அவங்க வந்தாங்க சார். சார் ரிசோர்ட் ட்ராவல்னு அலௌன்ஸ் பண்ணாங்க சார். அதை பார்த்துட்டு தான் சார் இங்கே வரும். எப்படி பொண்ணு கேப்பா பங்காளி கல்யாணம் பண்றது. ஐயோ ராமா பங்காளி வெயில் இப்படி அடிக்குது. மே மாசம் ஆனிச்சுன்னா வெயில் கொளுத்தோ கொளுத்தோ கொளுத்தும் போலைய. பங்காளி தங்கச்சிக்கு எப்ப பங்காளி கல்யாணம் பண்றது? ஆரம்பமே அமோகமா இருக்கு. போதுமா உள்ளூர் மக்களுக்கு புதிதாக எழுப்புடா அண்ணே அப்படின்னு சொல்லி எழுப்பு. அண்ணே என்னாச்சுனே அப்படின்ற மாதிரி எழுப்புடா. அண்ணே என்னாச்சுனே எனக்கு ஒண்ணு இல்ல தம்பி. தாவர விடுதிகளை பத்தி பார்க்கமோ சிரிப்பு காட்டுறானே. நான் இப்படி திரும்பிக்கிறேன் ஆனா எதுவுமே பண்ணல. அப்போ சரி எனக்கு அச்சு மூட்டா ஒரு நாள முடிச்சிடலாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். வாடா வயலுக்கு போற மாதிரியே வயலுக்கு இப்படி ஓடுறானே. நீங்களே இங்க என்ன இந்த பக்கம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏன் தம்பி அதை கேக்குற? இது யார் விட்டு வயனே தெரியலையே. நம்ம வயல் எங்க இருக்குன்னே தெரியலையே. சரி வா ரொம்ப நாள் வந்து இந்த வயலே தெரியல. வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பாதை எங்கிட்டு போறதுன்னே தெரியலையே. சரி வா போவோம். அது பாரு யாரு நம்ம மாறி என்ன மாதிரி இருக்கு. யாரு நம்ம மாறி என்ன மாதிரி இருக்கு. ஐயையோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயையோ என்னன்னு ஆச்சு. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. என்ன என்ன ஃபோன் எடுக்கல. என்ன இன்னும் எடுக்கல. ஹலோ மாரி மாமா பேசுகிற. உங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா வயலில் மயக்கம் போட்டு கிடக்கிறாரா வாடா சீக்கிரம். மயக்கம் போட்டு கிடக்கிறாரா வாடா சீக்கிரம்.
என்ன பாக்குற கேமரா பார்க்க கூடாதா சரி சரி உங்க அப்பா இங்க வயல்ல மயக்கம் போட்டு கிடக்குறாரா உங்க வயலுக்கு வாடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லு நான் ஸ்டார்ட் சொன்னோன்னு மயக்கம் போட்டு கிடக்குறா வாடா சீக்கிரம் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரு ஆயா ஒரு நேரம் உங்களுக்கு இருக்குடா நான் போய் கூட்டிட்டு வரேன் ஒப்பூரான செத்து நான் பொழைச்சு வந்திருக்கேன் உனக்கு அவ்வளவு தும்முறா தனவட்டா பொடத்து பருத்து கிடக்குறிய ஒப்பூரான அவ்வளவு தனவட்டா செத்து பொழைச்சு வந்திருக்கேன் அவ்வளவு தும்முறா நீ படுத்து கிடக்குறிய நீ நான் காலைல வரப்போட்ட போயிட்டேன் நெஞ்சில் ஒரு பூ பூத்தது சார் டீச்சர் நல்லா இருக்கீங்களா டீச்சர் என் நெஞ்சில் ஒரு பூ பூத்தது இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்னு வாயில வந்துருச்சியா ஒரு பூங்காவனம் புது நறுமணம் சைக்கிள் பியூர் அகர்பத்தி பிரார்த்தனையின் நறுமணம் டீச்சர் நல்லா இருக்கீங்களா என்ன என்ன இருக்கட்டும் டீச்சர் ஏன் ஏன் டீச்சர் அதெல்லாம் இருக்கட்டும் டீச்சர் ஏன் டீச்சர் கிழிஞ்ச சாலியை கட்டிட்டு வந்திருக்கீங்க ஏங்கம்மா கிழிஞ்ச சாலியை கட்டிருங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஐயோ கிழிஞ்ச சாலையா எங்க சார் ஐயோ நான் பார்க்கவே இல்லை சார் வர வழியில கிழிஞ்சிருக்க போனேன் டீச்சர் குட் மார்னிங் சிட் டவுன் சிட் டவுன் நீ படிக்கவே இல்லையே சரி படிச்சுட்டு போமா டீச்சர் எனக்கு ரொம்ப வெயில் அடிக்குது டீச்சர் சரிப்பா அங்க போய் மாறி அந்த நிழல்ல உட்காருப்பா சரி டீச்சர் சரி இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாமா அடங்காதவன் இந்த வாய்ப்பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல போன டெஸ்ட்ல நீ எத்தனை மார்க்டா எத்தனை மார்க் காட்டவா நோட் இருக்க காட்டவா காட்டவாடா இங்க காட்டுங்க இப்போ நம்ம தாவரவிடுதிகளை பற்றி பார்ப்போம் தாவரவிடுதிகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு எங்கே இருக்கு ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா அப்படின்னா தமிழ்நாடு இருக்கிற இடத்துல இருக்கு இப்போ நாய்க்கு ஏன் பேர் நாய்னா ஏன்னா அதுக்கு நாலு கால் இருக்கிறதுனால அதுக்கு பேர் நாய் இப்போ அது காலே இல்லைனா அதுக்கு பேர் பேய் டீச்சர் ஒன்று கருது டீச்சர் இதனோட ஃபஸ்ட்டு பீரியடே அதுக்குள்ளே வந்துருமாடா சரி போடா ஐயோ உங்களால் பீரியடே முடிஞ்சு போச்சுரா யாரா அவன் என்னடா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வரீங்க விளையாட போலாமா ஏன்டா விளையாட போகிற இன்னைக்கு என்ன லீவா நீ பாட்டுக்கு விளையாட போகிறேங்கிற சார் வந்து உட்காந்துருக்காரா பெல்லு கரெக்டா ஆண்டா அடிச்சிருக்கு நம்ம ஆண்டா லேட்டா வந்திருக்கோம் திட்டா போறாருடா அது இல்ல சரி சரி உள்ள போன சொன்னிச்சு எங்கடா பாய் வேற காலம் உடனே முடிச்ச உடனே கேமரா பாக்குறோம் வெயில் இந்த கொளுத்து கொளுத்துது
என்ன பங்காளி பண்றது? நைட் ஆவனா பனி அதுக்கு மேல பெய்யுது. என்ன பண்றது? மனுஷ வாழ்க்கை இதுதான். தங்கச்சி எப்ப பங்காளி கல்யாணம் பண்றது? காசு இல்ல பங்காளி, வெளிநாட்டு பக்கம் போனாதான் பங்காளி. இங்க ஏற்பாடு ஒண்ணும் பண்ண முடியல. உள்ளூர்லயும் வேலை கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது பங்காளி. அதுதான் பங்காளி நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 ஹவர் ஃப்ரீ ஹவரா சார், ஸ்டாஃப்க்கெல்லாம் மீட்டிங் இருக்கான் சார். முடிஞ்சோட எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க. இந்த பிரேட் முடிஞ்சோட எல்லாம் வீட்டுக்கு போயிருங்கடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐயோ சாரி 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பங்காளி இப்படி வெயில் அடிக்குது, மே மாசம்லாம் எப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரில பங்காளி. ஆமாம் பங்காளி, என்ன பண்ணுறது பங்காளி? என்ன தங்கச்சிக்கு என்னாச்சு கல்யாணம் பண்ணுறது? எப்போ தங்காளி பங்காளி? வெளிநாட்டுக்கு போனாலும் சோல் ட்ராவல்ஸ்லேருந்து வந்தால் விசாரிக்கலாம். இல்லை ரிசோர்ட் ட்ராவல்ஸ்னு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு வந்து விசாரிக்கலாம்னு வந்தால் இப்படி நியாயம் வட்டுற மாதிரி வட்டுறீங்களே. அதில் என்ன இருந்துச்சு, சில நாள் கழிச்சிட்டு வாங்க. ஐயோ 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 பங்காளி, வெயில் கொளுத்தோ கொளுத்தல கொளுத்துது. என்ன வெயில் பங்காளி பண்றது? நைட் ஆனா பனி அதுக்கு மேல பங்காளி இருக்கு. இதான் பங்காளி மனுஷா வாழ்க்கை, என்ன பண்றது பங்காளி? தங்கச்சி கல்யாணம் பண்ற ஐடியா எதுவும் இருக்கா? காசு இல்ல பங்காளி, உள்ளூர்ல வேலை தேடி பாக்குறேன், கிடைக்க மாட்டேது பங்காளி. வெளிநாட்டுக்கு போனாலும் ஏற்பாடு பண்றதுக்கு யாரும் உதவி பண்ற மாட்டாங்க பங்காளி. என்ன வா பங்காளி, நம்ம வீட்டுக்கு போவோம். ஞாயிறு தத்துற மாதிரி தத்துறாங்க. ஆமா பங்காளி, வாங்க பங்காளி போவோம். பங்காளி வெயில் கொளுத்தோ கொளுத்தோ கொளுத்துது பங்காளி. ஆமா பங்காளி, நைட்டு ஆனா பனி அதுக்கு மேல இருக்கு பங்காளி. இதான் பங்காளி, நெருப்பு மாதிரில கொளுத்துது பங்காளி வெயில். ஆமா பங்காளி, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. யோ யோ, யார் யா நீங்க? வெள்ள போங்கயா. நாய் வரட்ட மாதிரி வரட்டும். நீ பணியில வந்து கூப்பிடுறான், வாங்க சார் வாங்க சார். என்ன பண்றது அப்புறம்? இங்கே உள்ளூரில் ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது சார். வேலைக்கு அவனும் செதுக்க மாட்டாங்க சார். காசு இல்லை சார். நீங்க ஏதாவது வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஏற்பாடு பண்ணி தந்துடலாம் சார். வெளிநாட்டு போகலாம், 4 லட்சம் ஆகும். இப்ப 1.5 லட்சம் நீ கட்டிடுவோம். ரூபாய் ஓடிடுவான். இல்ல 10,000 ஓடிடுவான்னு நினைச்சீங்களே? நாங்க அப்படிதான் சார் நினைச்சோம். நினைச்சோம் வெளிநாட்டுக்கு நீ அனுப்பிடுங்க சார். ஏன் பணத்தை கட்டிங்க வெளிநாட்டுக்கு போயிருந்த பங்காளி? இந்த பாக்குறேன் தம்பி, 2 வாரத்துல ரெடி ஆயிருங்கண்ணே. இதை இழுத்து மூட்டிட்டாங்க பங்காளி. அங்க பாரு பங்காளி, எவனையுமே காணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணிருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆல் இன் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள கமெண்ட் பண்ணுங்க. வரோம் சார், ரிசோர்ட் ட்ராவல் அலௌன்ஸ் பண்ணாங்க சார். அதை பார்த்து வரோம் சார். ஒபாமா அதிபரன் ட்ராவல்ஸ் சொல்லு. ஒபாமா அதிபரன் சொல்லு. ஆ சொல்லு சார். அப்படி சொல்லக்கூடாது, இப்படிதான் சொல்லணும். இங்க வா. ஒபாமா அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க சார், அங்க பாத்துட்டு தான் சார் இப்ப வரோம். சிரிப்பு சிரிப்பு
அப்படியே நடந்து போற நீ நடந்து போன நீ உட்கார்ந்துற தரையிலேயே அப்படியே உட்கார்ந்துற அவன் இழுக்கிறான் வாடா வாடா லைட்டா வர மாதிரி பண்ணணும் வாடா வாடான்னு சொல்லி இழுக்கிறேன்